காலையில முழிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் எதை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனா நாம முடிவு பண்ண விஷயத்த ஏன் கன்சிஸ்டன்டா பண்ண முடியல மினி ஹாபிட்ஸ் மைக்ரோ ஹேபிட்ஸ் சொல்லி நாம பண்ண வேண்டிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம்னு பார்த்தா கொஞ்ச நாளே அதை பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது காலையில முழிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷமாவது ஆவது மெடிடேஷன் பண்ணணும் தினமும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண நாம நம்மளால ஒரு வாரம் கூட தொடர்ந்து பண்ண முடியறதில்ல ஒரு பழக்கத்தை பழக்கமாக்க சயின்டிஃபிக்கலி இருபத்தி ஒரு நாள் ஆகும்னு சொல்றாங்க ஆனால் இது எல்லாமே நம்ம மைண்டை பொறுத்து தான் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் கூட உங்களுக்கு பழக்கமாகலாம் இல்லை ஏழு நாளில் கூட உங்களுக்கு பழக்கமாகலாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு பழக்கத்தை பழகணும்னு ஆசைப்படுறீங்க அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் விடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எலாஸ்டிக் ஹேபிட் தான் கரெக்டாக இருக்கும் இந்த எலாஸ்டிக் ஹேபிட்டை செவன் டேஸ் சேலஞ்சாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நானும் அதை செய்ய போகிறேன் ஏழு நாள் கழித்து மறுபடியும் இதே வீடியோக்கு வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் ஹலோ மக்களே நானுங்கள் நண்பன் neighbors welcome to the channel talk series podcast ஒரு ஊர்ல கிருஷ்ணான்னு ஒரு பையன் இருக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதும் அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடியாம அதை கைவிடுறதையுமே வழக்கமா வச்சிருந்தான் ஆனா இந்த வருஷம் தொடக்கத்துல என்ன ஆனாலும் நம்ம ரெசல்யூஷனை கைவிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனுக்கான ஒரு ஹாபிட்டை உருவாக்குறான் தினமும் காலையில ஒன் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும் ஈவினிங் ஒரு மணி நேரமாவது பியானோ கிளாஸ் போகணும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பிடிச்ச புத்தகத்துல ஒரு இருபத்தஞ்சு பக்கமாவது வாசிக்கணும்னு முடிவு பண்றான் ஒன்றரை வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கிருஷ்ணா நினைச்ச மாதிரியே அவன் உருவாக்குன ஹாபிட்

முடிஞ்சு பியானோ கிளாஸ் போக பிளான் பண்ண கிருஷ்ணாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால பியானோ கிளாஸையும் ஸ்கிப் பண்றான் அடுத்த வாரம் கிருஷ்ணாவுக்கு ஷிஃப்ட் மாத்தி போடுறாங்க ஷிஃப்ட் மாத்தினதுனால அவன் கண்டினியூவா பண்ணிட்டு வந்த ஒர்க் அவுட்டையும் அவனால தொடர்ந்து பண்ண முடியல வழக்கம் போல கிருஷ்ணா தன்னுடைய ரெசல்யூஷன்ல தோத்து போறான் நம்மளால எந்த விஷயத்தையும் தொடர்ந்து பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் முடிவெடுத்த விஷயங்களை கைவிடல என்ன தப்பு நடக்குதுன்றத அனலைஸ் பண்ணான் நியூ இயர் ரெசல்யூஷனுக்காக அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாம அடுத்த வாரமே முடிவெடுக்கிறான் இந்த தடவை கிருஷ்ணா ஃபாலோ பண்ணக்கூடியது மைக்ரோ ஹேபிட்ஸோ மினி ஹேபிட்ஸோ இல்ல எலாஸ்டிக் ஹேபிட் இந்த எலாஸ்டிக் ஹேபிட்ட கிருஷ்ணா தன்னுடைய ஜிம்ல இருந்து ஆரம்பிக்கிறான் ஜிம்ல போய் கண்டிப்பா ஒன் அவர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்றதுனால தான் அதை நம்மளால கன்சிஸ்டா ஃபாலோ பண்ண முடியல அதனால அதுல சில ஆப்ஷன்ஸ் வேணும்னு சொல்லி பைக் அண்ட் ரோப் ஜம்பிங்கையும் அதுல ஆட் பண்றான் அது மட்டும் இல்லாம அதுல ஈஸி ஹார்ட் டிஃபிகல்ட்னு லெவல்ஸ்ல பிரிக்கிறான் ரொம்ப டயர்டா இருக்கிற நாட்கள்ல ஈஸி லெவல்ல ஒர்க் அவுட் பண்றதும் நார்மல் டேஸ்ல ஹார்ட் லெவல் ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கிற நாட்கள்ல டிஃபிகல்ட் லெவல் சூஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு டேபிள் போடுறான் ஈஸி ஹார்ட் டிஃபிகல்ட் தான் மினி பிளஸ் எலைட்னு மாத்தி வைக்கிறான் ஜிம்ல மினி வெர்ஷன்ல ஒர்க் அவுட் பண்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது அதனால பைக் ரைடிங்ல இருந்து ஆரம்பிக்கிறான் அதாவது சைக்கிளிங் பண்றது அதுல மினி வெர்ஷன் த்ரீ மினிட்ஸ் ரோப் ஜம்பிங்ல மினி வெர்ஷன் டென் மினிட்ஸ் பிளஸ் வெர்ஷன்ல பைக் ரைடிங் பிப்டீன் மினிட்ஸ் ரோப் ஜம்ப் ஜம்பிங்ல ஹண்ட்ரட் ஜம்ப்ஸ் வைக்கிறான் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஒன் ஹவர் வைக்கிறான் இப்போ எலைட் வெர்ஷன் பைக் ரைடிங்ல தேர்ட்டி மினிட்ஸ் ரோப் ஜம்பிங்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஜம்ப்ஸ் ஜிம் ஒர்க் அவுட்டுக்கு ஒன் ஹவர் ஜிம் ஒர்க் அவுட் அதோட சேர்த்து பைக் ரைடிங் இல்லைன்னா ரோப் ஜம்பிங் ஏதாவது ஒன்னு சேர்த்து பண்ற மாதிரி இப்படி ஒரே ஒரு ஹாபிட்டுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது ஒன்னு நம்மளால எளிமையா சூஸ் பண்ணி பண்ண முடியும் கிருஷ்ணா தன்னுடைய கன்சிஸ்டன்ட்டை செக் பண்றதுக்காக இந்த எலாஸ்டிக் ஹேபிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேலண்டரை ரெடி பண்றான் அந்த கேலண்டர் கேலண்டர்ல இன்னைக்கு நேரமே இல்லாம மினி வெர்ஷனை ஃபாலோ பண்ணிருந்தா கிரீன் கலர் ஸ்டிக்கரை ஓட்டுறான் அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் இருந்து ப்ளஸ் வெர்ஷனை ஃபாலோ பண்ணிருந்தா ப்ளூ கலர் ஸ்டிக்கர ஓட்டுறான் அதுக்கு அடுத்த நாள் நிறைய நேரம் இருந்து நல்ல மோட்டிவேஷனாக இருந்து எலைட் வெர்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா ரெட் கலர் ஸ்டிக்கரை ஓட்டுறான் இப்படியே போக போக மாச முடிவில் பார்க்கும்போது கிருஷ்ணா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலை கன்சிஸ்டண்டாக அவன் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இது அவனை மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது நீங்கள் கிருஷ்ணா மாதிரி கேலண்டர் போட்டு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை கிரீன் ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல மூணு ஸ்கெச் வாங்கி உங்க கேலண்டர்ல டிக் பண்ணிட்டே வாங்க இல்லைன்னா கலர் பண்ணிட்டே வாங்க மாச முடிவுல பார்க்கும் ஒரு நாளை கூட நீங்க மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க எலாஸ்டிக் ஹேபிட்ட ஃபாலோ பண்ற கிருஷ்ணாவுக்கு வேலை முடிஞ்சு வரும்போது ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா ரோப் ஜம்ப்ல மினி வருஷனை சூஸ் பண்ணி பத்து ஜம்ப் பண்ணுவான் அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காது அதே சமயத்துல ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது அடுத்த நாள் காலையில ரொம்ப சுறுசுறுப்பா முழிச்சு ரொம்ப குளிராம சூரிய வெளிச்சமும் யதார்த்தமா இருக்கிற நேரத்துல பைக் ரைடிங் போறான் கிருஷ்ணா அந்த பைக் ரைடிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஆனாலும் அந்த சூழ்நிலை அவனை ரொம்ப மோட்டிவேட்டா வச்சிருக்கிறதுனால இன்னொரு ஆஃப் அன் அவர் அவன் பைக் ரைடிங் பண்ணி முடிக்கிறான் ஆக்சுவலா அன்னைக்கு கிருஷ்ணா ப்ளஸ் வருஷனை தான் சூஸ் பண்ணியிருந்தான் ஆனா அவன் கம்ப்ளீட் பண்ணது என்னவோ எலக்ட் வெர்ஷன் கிருஷ்ணாக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தொடங்குறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் டெய்லி அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் அதை நாம அவ்வளவு ஈஸியா விட மாட்டோம் கிருஷ்ணாவுக்கும் சில நாட்கள்ல ஏன் சில வாரங்களுக்கு கூட ரொம்ப சோம்பிருத்தனமா தான் இருக்கும் அதனால மினி வருஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான் ரெண்டு வாரம் கழிச்சு அந்த கேலண்டரை பார்க்கும் அவனுக்கே ஒரு கில்ட்டியா கில்ட்டியா இருக்கும் அப்படி கில்ட்டியா இல்லாட்டியும் கூட தொடர்ந்து மினி வெர்ஷனை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா ஃபீல் ஆகும் அதனால ஆட்டோமேட்டிக்காவே கிருஷ்ணா பிளஸ் வெர்ஷனையோ இல்ல எலைட் வெர்ஷனையோ தான் சூஸ் பண்ணுவான் எலாஸ்டிக் ஹேபிட்ட ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வாரத்துல ரெண்டு நாள் மட்டும்தான் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவான் மற்ற நாட்கள்ல சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி அதை தள்ளி போடுறதை மட்டும்தான் வேலையா வச்சிருந்தான் ஆனா இன்னைக்கு நல்ல நாட்கள்ல எலைட் வருஷனை சூஸ் பண்ணி நல்ல ஒர்க் அவுட் பண்றான் மோசமான நாட்கள்ல மினி வருஷனை சூஸ் பண்ணி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றான் இல்ல நேவிஸ் ப்ரோ நமக்கு இந்த எலாஸ்டிக்

உங்க ஹேபிட்டும் பிரேக் ஆயிடும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒர்க் அவுட்டை பண்றதை விட ஒரு சாதாரண ஒர்க் அவுட்டை தினமும் பண்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எலாஸ்டிக் ஹேபிட்டை ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு இல்ல நீங்க பழகக்கூடிய எந்த பழக்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு காலண்டர் போட்டு எலாஸ்டிக் ஹேபிட்டை யூஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கலாம் அந்த மினி வருஷனை பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் ப்ரோ அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுடைய நாள் ரொம்ப பிஸியா இருக்குதுன்னா அந்த மினி வருஷனை பண்றதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஸோ இன்னைக்கே முடிவு பண்ணுங்க நீங்க செய்யணும்னு நினைச்ச விஷயங்களை ரொம்ப யோசிக்காம இன்னைக்கு இன்னைக்கே செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கான ஏழு நாள் சேலஞ்ச் இன்னைக்கே தொடங்குது இந்த ஏழு நாளும் உங்களால ஒரு நாள் விடாம கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இதை உங்களால லைஃப் ஸ்டைலா மாத்திக்க முடியிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் இந்த சேலஞ்ச் சோ ஏழு நாள் கழிச்சு மறுபடியும் கமெண்ட் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஓகே சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ் ஓகே பாய்